அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்லோம் சரவண பவ ஸ்டீம் கிரீம் கிளீம் க்ளௌன் ஸ்லோம் நம மற்றும் எனது அனைத்து குருமார்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். சாஸ்திரம் கூறும் ஒரு சில விதிமுறைகள் இன்றைக்கி பாகம் ரெண்டு, எனக்கு தெரிந்தவை. ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கன்னிகாதானம் அப்படின்றது நிறைய பொருள் மாறிலாம் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. கன்னிகாதானம் அப்படின்னா என்ன, அதனுடைய அந்த டெஃபினேஷன் அப்படியே படிக்கிறேன். ஸோ தட் எல்லாருக்குமே வந்து கரெக்டாக புரியும். நிறைய விஷயங்கள் தெரியல அப்படின்னா திரும்ப கூட நீங்கள் எனக்கு அதை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. நான் சொல்கிறது புரியலை அப்படின்னா ஐ வில் ரிப்ளை. நான் உங்களுக்கு ஏற்றபடி நான் ரிப்ளை பண்ணுறேன். கன்னிகாதானம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா செல்வம் நிறைந்த அதாவது மணமகனுக்கு வறுமையில் இருக்கும் மணமகளின் தந்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்தவித பொருளும் கொடுக்காது வாங்காது, மணமகன் வீட்டில் அதாவது மணமகன் வீட்டில் கொடுக்கும் ஆடையை மணமகளுக்கு உடுத்தி தாரை வார்த்து கொடுப்பதே கன்னிகாதானம். கன்னிகாதானம் செய்தவர் பார்த்தீங்கன்னா வீட்டாரிடம் எந்தவித உதவியும் வந்து எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து நிறைய இடத்துல மணமகன் வீட்டில் வறுமை இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கன்னிகாதானம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண் வீட்டில் கேட்பதாக நிறைய இடத்துல இருக்குது. ஸோ அது அப்படியே மாறி வரணும். அதுதான் கன்னிகாதானம். இது இப்படி பண்ணுறது கன்னிகாதானம் இல்லை. இவங்க கொடுத்து ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு இவங்க கொடுத்து அந்த பெண்ணை தானமாக வாங்கி கொள்கிறார்கள். அதுதான் வந்து கன்னிகாதானம். அடுத்து வந்து நெருங்கிய சொந்தத்தில் வந்து பொருள் இந்த அந்த பொருத்தம் வந்து அவசியமா, அது பார்த்தீங்கன்னா வந்து பெண் குடும்பத்தையோ பார்த்தீங்கன்னா வந்து பற்றியோ ஆண் குடும்பத்தை பற்றியோ பரம்பரை பரம்பரையாக வந்து அறிந்தவர்கள் வந்து இந்த திருமணம் பொருத்தம் வந்து பார்க்கணும்னா அந்த பார்ப்பதில்லை. இதுதான் வந்து உண்மை. இரு குடும்பத்தரிடம் உள்ள அந்த நல்லது கெட்டது இவை இரண்டையும் ஆராய்ந்து இந்த பெண் கொடுக்கல் வாங்கல் ஆக்சுவலி வந்து வைத்துக்கொள்ளலாம். இதுதான் வந்து உண்மையான யதார்த்தமான ஒரு விஷயம். ஸோ அந்த பொருத்தம்ன்றது அது அப்பாற்பட்டது. ஆக்சுவலி பார்க்கமுன்னா அந்த காலத்தில் வந்துட்டு சாமுத்திரிக லட்சணம் வச்சே வந்து எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த அந்த பெண்ணை பார்க்குறாங்கன்னா அந்த பெண்ணினுடைய நெற்றி மூக்கு கண் காது உதடு கன்னம் விசிபிளாக இருக்கக்கூடிய பாகங்கள் இருக்கக்கூடிய மச்சங்கள் இது எல்லாத்தையுமே வச்சு அந்த பெண்ணினுடைய சாமுத்திரிக லட்சணம் எப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் நமது குடும்பத்துக்கு செட் ஆகுமா இந்த பெண் இப்படித்தான் இருப்பாள் அப்படின்னு அழகாக கணிச்சிட்டு போயிடுவாங்க. அதுதான் வந்து இருக்க இருக்க அந்த விஷயங்கள்லாம் நமக்கு மறைஞ்சி அந்த அந்த பொருக்க அந்த அந்த பொருத்தம் அப்படின்றது வந்து மாறி மாறி வந்து வந்துடுச்சு. பட் எனிவே பொருத்தம் பார்ப்பது ஒரு விதத்தில் சரி அப்படின்னாலும் இது வந்து ஒரு யதார்த்தமான விஷயம். அடுத்து வந்து இரட்டை பிரிவுகள் வந்து திருமண முறை வந்து என்ன, அது என்ன சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி சாஸ்திரத்தை பார்த்தீங்கன்னா வந்து இரட்டை பிறவி கொண்ட அந்த அக்கால் தங்கை இரட்டை பிறவி கொண்ட அண்ணன் தம்பிகளுக்கு தாராளமாக மனம் முடிக்கலாம். இவங்க வந்து ரொம்ப நல்லா வாழ்வதாக ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இந்த இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது இந்த காலகட்டத்தில் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா ஒரே குடும்பத்தில் வந்து அது கொடுத்துட்டா அது சரியில்லை அப்படின்னு ஒரு வழக்கெலாம் இருக்குது. அப்படிலாம் கிடையாது. இரண்டு பேரும் அண்ணன் தம்பி அக்கா தங்கை ஒரே வீட்டில் வந்து மனம் முடிக்கலாம். கேட்டையில் பிறந்தவர்களுக்கு திருமணம், ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்கும். ஸோ திருமணம் அப்படின்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தத்தில் பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திர பெண் என்றால் ஒரு சிலர் வந்து தயக்கம் காட்டுவாங்க. முதலில் பார்த்தீங்கன்னா பிறக்கும் பெண் வந்து கேட்டையில் பிறந்திருந்தால் அந்த பெண்ணுக்கு ஜேஷ்ட மாதத்தில் திருமணம் செய்யக்கூடாது. அவ்வளோதான் விஷயம். மற்றபடியே வந்து என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதாவது ஜேஷ்ட மாதம் அப்படின்னா எந்த மாதத்தில் பௌர்ணமி அன்று கேட்டை நட்சத்திரம் வருகின்றதோ அதுதான் வந்து ஜேஷ்ட மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வந்து ஒவ்வொரு விதமாக மாறும். இப்போ புனர்பூசம் அப்படின்னா அன்னைக்கு வந்து பௌர்ணமி வருதுன்னா வந்து அன்னைக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி. இதை பார்த்தீங்கன்னா வந்து சந்திரமானம் என்றும் இதை வந்து சொல்லுவாங்க. நார்மலி சந்திரமானம் சௌரமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலி இதை வந்து அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஜேஷ்டம் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஜேஷ்டம் வைத்து மாதம் பிறப்பது சௌரமானம், தமிழ் வருட பிறப்பு. ஆக்சுவலி இது சந்திரனை வைத்து மாதம் அந்த பிறந்தால் அது வந்து சந்திரமானம். இதுதான் ஆக்சுவலி வந்து அதனுடைய அர்த்தம். ஆணி மாதத்தில் வந்து திருமணம் ஏன் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அர்த்தம் இருக்குது, பின்னாடி புதைந்திருக்குது. ஜேஷ்ட புத்திரிக்கும் ஜேஷ்ட புத்திரனுக்கும் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஜேஷ்ட அப்படின்னு நான் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஆணி மாதத்தில் திருமணம் செய்யக்கூடாது என்று விதி சாஸ்திரத்தில் உள்ளது. சாஸ்திர மாதமான ஆணி மாதத்தில் இவர்கள் பிறந்திருந்தால் மட்டுமே இவ்விதி பொருந்தும். இவ்விதி ஆக்சுவலி வந்து திரி ஜேஷ்டை என்று அழைப்பாங்க. ஆக்சுவலி இது பார்க்க போனால் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து
இல்லை இந்த விஷயம் சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். நான் அடுத்து வந்து பெயர் முதல் எழுத்து வைத்து பொருத்தம் பார்க்கலாமா, நிறைய இடத்துல வந்து பெயர் பொருத்தம் பார்த்துட்டேன் இதை வந்து வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெயர் நட்சத்திர அடிப்படையில் தான் வைக்கப்பட்டுள்ளது, அது நட்சத்திர அடிப்படையில் தான். இப்போ புனர்பூசம் இல்லை வந்து ரேவதி அப்படின்னா அந்த நட்சத்திர அடிப்படையில் தான் வந்து வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா என்பதை அறியாத பட்சத்தில் பெயர் முதலெழுத்தை வைத்து பார்ப்பது முற்றிலும் ஜோதிட சாஸ்திரத்துக்கு புறம்பானது. ஜாதகம் இல்லாதவர்கள் வந்து பொருத்தம் பார்ப்பது எப்படி, அது இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். ஜாதகம் இல்லாதவர்கள் பார்த்தீங்கன்னா பெண் குலத்தையும் ஆண் குலத்தையும் நல்ல நன்கு ஆய்வு செய்த பிறகு குலதெய்வத்திடம் பூவாக்கு கேட்டு திருமணத்தை முடிக்கலாம். இப்போ வந்து ஆண் பெண் இருவரில் ஒருவருக்கு ஜாதகம் பார்க்கக்கூடாது, மாறாக அந்த குலதெய்வத்திடமே வந்து வாக்கு கேட்டு அவர்களிடத்துமே வந்து அந்த விஷயத்தை விட்டு விடுவது நல்லது. ஸோ நாளைக்கு சாஸ்திரம் கூறும் இன்னும் பல விஷயங்களை பார்ப்போம். நாளைக்கு நாளன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் இருப்பேன், அங்கேருந்து வீடியோ போடுறேன். ஸோ இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்குனு நினைக்கிறேன். நிறைய புதிய புதிய விஷயங்கள் வந்து சொல்வது வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக எடுத்து சொல்லுவாங்க. ஸோ வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வாஸ்து. இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த திருப்பதி பெருமாளுக்கும் தாயாருக்கும் கோடான கோடி நன்றிகள். நீங்கள் பயணிப்பது பாலா வாஸ்துவோடு.